Hi friends, welcome to Krishi's Corner. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நவராத்திரி ஸ்பெஷல் கொள்ளு சுண்டல். யூஸ்வலா கொள்ளு சுண்டல் எல்லாரும் பண்ணுவாங்க, பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். என்னன்றத பாருங்க. கொள்ளு சுண்டலுக்கு ஒரு கப் கொள்ளு எடுத்து ஒரு 1 hour தண்ணியில ஊற வச்சு இப்ப தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த கொள்ளை எடுத்து தண்ணில அலசிட்டு இத குக்கர்ல போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு இது ஒரு 2 whistle குக்கர்ல வச்சு இத இறக்கிக்கலாம். இப்ப இந்த கொள்ளு வெந்துருச்சு, இத நான் எடுத்துட்டேன். இப்ப இத எப்படி தாளிக்கிறதுன்றத பாத்துறலாம். இப்போ ஒரு panல கொஞ்சமா ஆயில் விட்டு அதுல கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் அதுல பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு அதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 teaspoon அளவுக்கு மாங்காய் திருவி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்து அப்புறம் கொள்ளு வந்துட்டு வேக வச்சதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த பொடியும் சேர்த்துக்கோங்க. இந்த வறுத்த பொடி வந்து நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து எல்லா காய்கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இதில் 1 tablespoon அளவுக்கு தேங்காய் பூவும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. தட்ஸ் இட், நம்மளோட இந்த கொள்ளு சுண்டல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியராகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சுண்டல். எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய ரெசிபீஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.